ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேச வந்திருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே சிறப்பா இருக்கேன். பொதுவாக டீ டைம் ரேடியோ ஷோவில் நிறையா முக்கிய செலிப்ரிட்டிஸ் பற்றி பார்ப்போம். அவங்க தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர் இல்லை நடிகையாக இருக்கலாம், இல்லை சிறந்த பாடகர்களாக இருக்கலாம், தமிழ் சினிமாவுக்கு நிறையா பாடல்களை எழுதின கவிஞராக கூட இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களோட வாழ்க்கையை நிறையா பேர் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குன்னு கோடான கோடி ரசிகர்களும் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இல்லையா? ஆல்ரெடி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மா அவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றிலாம் பேசி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா மறக்காமல் கேட்டுட்டு வந்துடுங்க. அந்த வகையில் இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோவில் யாருடைய ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவோட மாபெரும் உன்னத கலைஞர். நடிப்புனா என்னன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிப்புனா என்னன்னு இவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு நவ ரசத்தையும் தன்னோட நடிப்பின் மூலமாக ரொம்பவே அற்புதமாக காட்டுவார். ஒரு மாபெரும் கலைஞர், கலைமாமணி, பத்மபூஷன், தமிழ் சினிமாவின் பொக்கிஷம், பத்மஸ்ரீ, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பேசி ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். அதோட லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலைன்னா உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி பிறந்து வளர்ந்தார், எப்படி நடிப்பை கற்றுக்கிட்டாரு, யார் மூலமாக சினிமாக்குள்ளே நுழைஞ்சார், சினிமாக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்குனார் இல்லையா, தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக மட்டும் இல்லாமல் எப்படி நடிப்பின் சிகரமாய் வளம் வந்தார் அப்படின்ற எல்லா கதையையும் நான் பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன். மாபெரும் நடிகர், நடிப்பின் சாம்ராஜ்யம், எப்படி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சார் அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக சிவாஜி கணேசன் அவர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே நுழைஞ்சார், அரசியலில் அவரோட பங்களிப்பு என்ன, அரசியல் வாழ்க்கையில் அவர் கண்ட வெற்றி என்ன, இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு முதல் படமே பராசக்தி தான். அந்த படத்தில் கணேசன் அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணதே தந்தை பெரியார் அவர்கள் தான். ஸோ அப்போவே அரசியல் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய தலைவர்களான அண்ணா மற்றும் தந்தை பெரியார் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அதோட நெருங்கி பழகவும் செஞ்சாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியலும் பேச ஆரம்பித்தார். அண்ணா, கருணாநிதி, NSK, MR ராதா போன்றவர்களோட பழகியதால் திராவிட இயக்கத்தின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டம் வந்துச்சு. விடிஞ்சா நாடகத்தில் நடிப்பாங்க. இரவானதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் நடத்தி வந்த திராவிட நாட்டு பத்திரிகை அலுவலகத்தில் தங்குறதுன்னு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திராவிடத்துக்குள்ளே நுழையவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் திமுகக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்ய தொடங்கினார். சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். அந்த காலத்தில் அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாடும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாடும். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும். இசையிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். Thank you.
உள்ளத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலமும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும். இசை என்னிடம் செய்த பாவம் என்ன தீபங்களே. கண்ணில் கனல் வர பாட வேண்டும் எனில் மின்னும் ஒளியுடன் நூறு பாடல் வரும் தீபங்களே 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 மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறா. நீ மூக்குல்ல உனக்கு சக்கரையே கிடையாது, சும்மா சாப்பிடு. தினமும் இப்படி காபி சாப்பிடுறது வசந்தி தர்ற மருந்த விட கசப்பா இருக்கட. வெல்கம் பேக் டி டைம் ரேடியோ ஷோல. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோவில் நடிப்பின் நாயகம், நடிப்பின் சாம்ராஜ்யம் சிவாஜி கணேசன் அவர்களோட ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம். சிவாஜி கணேசன் அவர்களோட அரசியல் வரலாறை பற்றி பார்த்துட்ருக்கோம். நடிக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் மனப்பாடமாக வசனத்தை உச்சரித்த சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கட்சிக்காக பிரச்சாரம் பண்ண அவருடைய பேச்சு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. தந்தை பெரியாரிடம் இருந்து விலகி தனி கட்சியான திமுகவை தொடங்கின புதுசில் பல பேர் அண்ணா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதில் சிவாஜி கணேசன் அவர்களும் முக்கிய பங்கை கொடுத்தார். காலங்கள் போக போக எம்ஜிஆர் அவர்கள், எஸ்எஸ்ஆர் அவர்கள்னு பல முன்னணி நடிகர்கள் திமுகவில் இணைஞ்சாங்க. சிவாஜி கணேசன் அவர்களோட ஆரம்ப காலகட்டத்தில் திராவிட இயக்கம்ன்றது தான் அவரோட அடையாளமாக இருந்துச்சு. திராவிட நாடு கோரிக்கையை திமுக அணி மிக தீவிரமாக செயல்படுத்தி வந்துச்சு. திருச்சியில் நடந்த திமுக மாநாட்டில் முன்னணி தலைவர்களான இவேகி சம்பத் அவர்களும் பங்கேற்று பேசினார். சொல்லின் செல்வர் அப்படின்றது சம்பத் அவர்களுக்கு வழங்கிய அடைமொழியும் கூட. அவரோட பேச்சை கேட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டார். உணர்ச்சி வசப்பட்டது மட்டும் இல்லாமல் எழுந்து நின்று மைக்கை பிடிச்சாரு. அண்ணா ஆணையிட்டார்னா எனக்கு ஒப்பந்தமாகி உள்ள அனைத்து படங்களையும் நீக்கிவிட்டு திராவிட நாட்டின் விடுதலை போரில் ஈடுபடுவேன், எனது பங்களிப்பை நிச்சயம் கொடுப்பேன் என வீரவசனம்லாம் பேசினாராம். அவருடைய அந்த பேச்சுக்கு பல பேர் விமர்சனத்தை எழுப்பினாங்க, கருத்து பதிவு செஞ்சாங்க. சிவாஜி கணேசன் அவர்களுடைய அந்த முழக்கத்துக்கு மாநாட்டில் பல அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. அதே மாநாடு மேடையில் பேசிய எம்ஜிஆர் அவர்கள், திராவிட நாடு போராட்டம் மட்டும் நடந்துச்சுன்னா அந்த போராட்டத்தில் விழும் முதல் பிணம் என்னுடையதாகத்தான் இருக்கும் என்று எம்ஜிஆர் அவர்கள் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மாநாட்டில் கூடியிருந்த மக்கள் சிவாஜி கணேசன் அவர்களோட பேச்சை விட எம்ஜிஆர் அவர்களோட பேச்சை அதிகமாக ரசித்தாங்க. எம்ஜிஆர் அவர்களோட பேச்சுக்கு கைத்தட்டல்களும் குவிஞ்சிச்சு. அந்த சமயம் சிவாஜி கணேசன் அவர்களோட மனசு ஒரு மாதிரி நெருட ஆரம்பிச்சிச்சு.
1957 தமிழ்நாட்டை மிகப்பெரிய புயல் தாக்குச்சு. பல இடங்கள்ல பலத்த சேதம். நிவாரண நிதி புரட்டி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கட்சியின் முன்னணி தலைவர்களிடம் கேட்டுக்கொண்டார் அண்ணா அவர்கள். அண்ணா சொல்வதை மீறாமல் அப்படியே செய்யும் சிவாஜி கணேசன் அவர்கள் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கினாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களும் என்னால் முடியும் என்று களத்தில் இறங்கினார். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் நிதி திரட்டினதை பார்த்து எல்லாருமே அதிர்ந்தே போயிட்டாங்க. சாலையில் இறங்கி கையில் துண்டு ஏந்திக்கிட்டு பராசக்தி படத்தில் வரும் வசனத்தை பேசி கொஞ்சம் கொஞ்சமாக நிதி திரட்டினார் சிவாஜி கணேசன் அவர்கள். கடைசியில் அதிகமாக நிதி புரட்டியதும் சிவாஜி கணேசன் அவர்கள். நாட்டோட நன்மைக்காக யார் அதிகமாக நிதி திரட்டியிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அண்ணா அவர்கள் அறிவித்தாங்க. அதற்கான விழாவும் ஏற்பாடு செஞ்சாங்க. சரி, அவரை விட எம்ஜிஆர் அவர்கள் கம்மியாக நிதி புரட்டினார், இதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் மனக்கசப்பு ஏற்பட்டுச்சா, இல்லை அண்ணா அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு என்ன பரிசு கொடுத்தாரு? இன்னும் நீங்கள் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். இதய ஊஞ்சலாடவா இனிய ராகம் பாடவா, இளமை தொடங்கி முதுமை வரையில் நிழலை போலே கூடவா. இதய ஊஞ்சலாடவா இனிய ராகம் பாடவா, இளமை தொடங்கி முதுமை வரையில் நிழலை போலே கூடவா. இதய ஊஞ்சலாடவா இனிய ராகம் பாடவா. மடியில் கொஞ்சம் தலையை வைத்து மழலை மொழிகள் பேசவா, சொர்க்கம் ஒன்று உள்ளதென்றால் என்னை அழைத்து போகவா. மடியில் கொஞ்சம் தலையை வைத்து மழலை மொழிகள் பேசவா, சொர்க்கம் ஒன்று உள்ளதென்றால் என்னை அழைத்து போகவா. காய்கள் படுத்து கனிந்த பின்னால் கிளையில் தங்க தோன்றுமா, காய்கள் படுத்து கனிந்த பின்னால் கிளையில் தங்க தோன்றுமா. நாளில் ஒரு நாணம் என்று சொல்லி தெரிய வேண்டுமா, நாளில் ஒரு நாணம் என்று சொல்லி தெரிய வேண்டுமா. இளமை தொடங்கி முதுமை வரையில் நிழலை போலே கூடவா. இதய ஊஞ்சலாடவா இனிய ராகம் பாடவா, இளமை தொடங்கி முதுமை வரையில் நிழலை போலே கூடவா. இதய ஊஞ்சலாடவா குட்டி.
தேக்கா கொடுக்குறப்பா ஆய்யான் குட்டி குருவி குட்டி ஐயா ஐயா குட்டி ஆட்டு குட்டி ஐயா புயான் குட்டி குருவி குட்டி ஐயா வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோவில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே தமிழ். இன்றைக்கி டீ டைம் ரேடியோ ஷோவில் யாரோட ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிப்பின் சாம்ராஜ்யம் நடிப்புக்கே பேர் போன சகாப்தம் சிவாஜி கணேசன் அவர்களோட ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அண்ணானா போதும், என்ன சொன்னாலும் யோசிக்காமல் செய்வார் இல்லையா. ஸோ நாட்டை பழைய நிலைமைக்கு கொண்டு வர நிதி புரட்ட சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்களை விட சிவாஜி கணேசன் அவர்கள் அதிகமான நிதியை புரட்டி எம்ஜிஆர் அவர்களை விட ஒரு படி மேலே போயிட்டார். அண்ணா அவர்களும் பரிசு கொடுக்கறதா சொல்லி விழாக்கும் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. ஆனால் எல்லாருமே சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. ஆனால் அண்ணா அவர்கள் விழாவில் பாராட்டுகள் மற்றும் பரிசை கொடுத்தாங்க. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இல்லை, எம்ஜிஆர் அவர்களுக்கு. இந்த விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சு கொண்ட சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த விழாவுக்கே போகலையாம். இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஏற்பட்ட இரண்டாவது நெருடல். அண்ணாவை சுற்றி உள்ளவங்க தான் சதி செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சந்தேகம் கூட சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்துச்சு. சந்தேகத்தினால வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். சோர்வாக இருந்த அவருக்கு தோல் கொடுத்து புத்துணர்ச்சி ஆக்குறதுக்காக வாங்க திருப்பதி வர போயிட்டு வரலாம் அப்படின்னு அவருடைய நண்பர் ஒருவர் அழைக்க, சரி போயிட்டு வரலாமேன்னு முடிவெடுத்த சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதிக்கும் கிளம்பினார். அங்கே போய் நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு பத்திரமாக காரில் தமிழகம் திரும்பினாங்க. திரும்புகிறப்போ சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்ருந்துச்சு. நாத்திகவாதி திடீர்னு ஆத்திகவாதியாக மாறிட்டாரு. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் கோவிந்தா கோவிந்தான்னு ஏழுமலையானை பார்க்க போயிருக்காருன்னு நாளிதழில் இஷ்டத்துக்கு எழுத ஆரம்பித்தாங்க. இந்த அவமானத்தை சிவாஜி கணேசன் அவர்களால் ஏற்றுக்கவே முடியலை, தாங்கிக்கவே முடியலை. கூணி குறுகி நின்றார். தமிழக மக்களை நேர்கொள்ள முடியாமல் பரிதவிச்சாரு. அதுக்கப்புறம் வீட்லேயே கொஞ்ச நாள் முடங்கி கிடக்க சிவாஜி கணேசன் அவர்களோட புகைப்படம் இருக்கும் போஸ்டரை கிழிக்கிறாங்க அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்தா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இது எப்பயும் நடக்கிறது தானே, சினிமா வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம். ஆனால் இந்த முறை இப்படி நடந்திருக்குன்னா சினிமாவை வச்சு யாரும் இப்படி பண்ணலை, இதற்கு பின்னாடி அரசியல் ஒரு காரணமாக இருக்குமோ, அப்போது இது சினிமா விவகாரம் இல்லை அரசியல் விவகாரம் தான் அப்படின்ற உண்மை சிவாஜி கணேசன் அவர்களுக்கு விளங்குச்சு. கட்சிக்காக நடத்தப்பட்ட பிரச்சாரத்தில் பகுத்தறிவு பற்றி பேசிய திமுக கட்சியின் பீரங்கியாக திகழ்ந்த சிவாஜி கணேசன் அவர்கள் திருப்பதிக்கு செல்வதா என கட்சிக்குள்ளேயே எதிர்முனையான கேள்விகளை எழுப்பினார்கள். சிவாஜி கணேசன் அவர்களை கட்சியை விட்டு நீக்க முடிவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மண்ணும் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மண்ணும் இன்று
மாமர ஊஞ்சல் கொண்டானிங்கே சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் நாடுகடா இங்கே பல்லக்கில் பட்டு கட்டி பரிசுகள் எடுத்து பச்சை பவளம் முத்து மாணிக்கம் தொடுத்து செல்ல கிளிக்கு வரும் மாமனின் விருது ஐயா சிந்தை கலங்காதே நாளைக்கு வருது சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே தெய்வம் தந்த வைரத்து கோடு அன்னைக்கு வீடு இன்று சின்னம் சிறு கூடு அன்னைக்கு வீடு இன்று சின்னம் சிறு கூடு மாமன் அரண்மனை கட்டி வைப்பான் நாளை அன்போடு சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் நாடுதடா இங்கே உள்ளத்தில் பாசம் உண்டு ஊமைக்கு தெரியும் ஊமையின் பாஷை இங்கு யாருக்கு புரியும் காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும் காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும் என் கண்ணனின் வாழ்விற்கொரு சொர்க்கமும் திறக்கும் சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே மாளிகை மன்றம் கண்ட மன்னன் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோல யாருடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம்னா, பத்மஸ்ரீ பத்மபூஷன் நடிப்புக்குன்னு பல அவார்டுகளை வென்று குவிச்ச சிவாஜி கணேசன் அவர்களோட ஸ்பெஷல் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த மாதிரி திருப்பதி போன விஷயத்தை பெரிய கான்ட்ரோவர்சி ஆக்கி பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி உறுப்பினர்களே சிவாஜி அவர்களுக்கு எதிராக கோஷத்தை முழங்க ஆரம்பித்தாங்க. சிவாஜி கணேசன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கவும் முடிவு செஞ்சாங்க. அப்போ தான் சிவாஜி கணேசன் அவர்கள் திமுகவோட நிரந்தரமான அதிகாரப்பூர்வமான உறுப்பினர் இல்லை அப்படின்ற விஷயம் பல பேருக்கு தெரிய வந்துச்சு. நான் எந்த ஒரு காலத்திலும் திராவிட கழகத்திலோ முன்னேற்ற கழகத்திலோ சந்தா கட்டி உறுப்பினராக இருந்ததே இல்லை என சிவாஜி கணேசன் அவர்கள் ஆணித்தரமாக கூறினார். திமுகவில் தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காத சில முக்கிய தலைவர்கள் பண்ணிய சதிகள் தான் இவை, அவர்கள்தான் திட்டமிட்டு காயை நகர்த்தி இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு சிவாஜி கணேசன் அவர்கள். இனிமேலும் அமைதியாக இருக்கக்கூடாது, பிரச்சனை வேண்டாம் என ஒதுங்கி போவதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்றத திட்டவட்டமாக புரிஞ்சுக்கிட்டாரு சிவாஜி கணேசன் அவர்கள். தனக்கான அரசியல் பாதையை தேர்வு செஞ்சாரு. அந்த தனிப்பாதை தேசிய பாதையாக அமைந்தது. தனிக்காட்டில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது கிடைக்கும் உதவியைப் போல் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு காமராஜர் என்ற மாபெரும் கரம் உதவி பண்ண நினைத்தது. காமராஜரின் உதவி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு கிடைத்தது. முதலில் அண்ணாதான் என்னுடைய வழிகாட்டி என்று சொல்லிக் கொண்டிருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு காமராஜர் தான் என்னுடைய வழிகாட்டி என சொல்ல தொடங்கினார். இதைத்தான் பின்வரும் நாட்களில் காமராஜர் என்னுடைய தலைவர், அண்ணா எனது வழிகாட்டி என திருப்பி போட்டார் எம்ஜிஆர் அவர்கள். திராவிட இயக்க ஆதரவாளராக இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ் பக்கம் போனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள். அப்போ கூட சிவாஜி கணேசன் அவர்கள் மீது வன்மத்தை கக்காமல், பரவாயில்ல நம்ம பையன் எங்க இருந்தாலும் நல்லா வாழணும், வாழ்ந்துட்டு போறான் என சிவாஜி கணேசன் அவர்களை அறிஞர் அண்ணா அவர்கள் வாழ்த்தினர். இதன் மூலம் தன்னுடைய அரசியல் நாகரிகத்தை அருமையாக வெளிப்படுத்தினார் அண்ணா அவர்கள்.
எம்ஜிஆர் அவர்கள் திமுகக்காக குரல் கொடுத்தாரு. இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ்க்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். இங்கேயும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவருடைய பேச்சு திறன் ரொம்பவே கை கொடுத்துச்சு. ஒரு ஊரில் எம்ஜிஆர் அவர்கள் திமுகக்காக பிரச்சாரம் செஞ்சுட்டு போனார்னா, மறுபக்கம் சிவாஜி அவர்களை வைத்து பிரச்சாரத்தின் மூலம் பதிலடி கொடுத்தாங்க காங்கிரஸ். சிவாஜி கணேசன் அவர்களோட பிரச்சாரமே காங்கிரஸ்க்கு தனித்தம்பை கொடுத்துச்சு. திமுகல இருந்து வர பிரச்சாரத்தின் மூலம் திமுகவின் பீரங்கியாக திகழ்ந்த சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸ்க்காக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த பின் காங்கிரஸின் பீரங்கியாக திகழ்ந்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். இன்னும் நீங்கள் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். காட்டு குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு, நாட்டுக்குருவி ஒண்ணு நடை பார்த்து ஏங்குதடி. மனசில் உறவும் உண்டு உண்டு, வாயாடி கண்ணியம்மா வாடியம்மா வாடி. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே, வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே, வந்திருக்கும் வேலனை பார்க்க போறே. கொல்லிமலை கேட்டு எங்கே போறே, கொல்லிமலை கேட்டு எங்கே போறே. கொஞ்சம் வரும் குமரனை கூட போறே, கொஞ்சம் வரும் குமரனை கூட போறே. அத்திரிமாக்கு திருப்பிங்கு ஐசல கலக்காடி, அத்திரிமாக்கு கத்திருப்பிங்கு ஐசல கலக்காடி. ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பத்தா பக்காடி. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். சோ இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோல வசன உச்சரிப்புல இவரை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த சிவாஜி கணேசன் அவர்களோட ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் காங்கிரஸ்க்காக தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்த சிவாஜி கணேசன் அவர்கள் முழு மூச்சாக இறங்கிட்டார். தேர்தல் பணிகளுக்காக பல லட்சங்களை செலவழித்தேன் அப்படின்னு பதிவும் செஞ்சார் சிவாஜி கணேசன் அவர்கள். படிக்காத மேதை படத்தில் காமராஜர் அவர்களை புகழ்ந்து பேசும்படியான வசனங்களை பேசினார் சிவாஜி கணேசன். காங்கிரஸ் மேடைகளில் வாழ்க நாடு வாழ்க மக்கள் என்று தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து கடைசியில் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் தனது உரையை முடிப்பார்.
இதையே வழக்கமாக்கி கொண்டாராம். சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அடுத்தடுத்த படங்களில் தேசிய வாசனை சற்று கூடுதலாகவே வீசத் தொடங்கியது. குறிப்பாக திமுக அணிக்கு எதிரான கோஷம் அதிகமாகவே படத்தில் பேச தொடங்கினார். திமுக அணியில் இருந்த காலத்தில் திமுக வார்த்தைகள் தன் படத்திலோ இல்லை பாடல்களிலோ வந்தால் மிக பெருமையுடன் ஏற்றுக்கொண்ட அதே சிவாஜி கணேசன் அவர்கள் காங்கிரஸில் இணைந்த பிறகு அண்ணா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் மறைமுகமாக கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பித்தார். 1967 தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டார் எம்ஜிஆர் அவர்கள். பட்டி தொட்டி முழுவதும் காங்கிரஸ்க்காக தீவிரமாக இறங்கி பிரச்சாரம் செய்தார் சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி அவர்களுடன் கூடவே நடிகை பத்மினி அவர்களும் இணைந்து தலைவர் காமராஜர் ஜெயிக்க வைப்போம், ஜெய்ஹிந்த் என சிவாஜி அவர்களுக்கு இணையாக இறங்கி பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த தேர்தலில் காமராஜரும் காங்கிரஸும் தோற்றுப்போனது. திமுக அபார வெற்றியை சுவைத்து ஆட்சியை பிடித்தது. தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் அது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் ஆட்சி ஒளிர்ந்தது. அதன் பிறகு சிவாஜி கணேசன் அவர்களின் நிலைமை என்ன ஆனது? மறுபடியும் காங்கிரஸை ஜெயிக்க வைக்க சிவாஜி கணேசன் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? இந்த மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களோட அரசியல் வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நெக்ஸ்ட் பார்ட்ல உங்க கூட ஷேர் பண்றேன். அண்டில் தென் டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் சீ யூ. சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். விட்டு வெளியே வந்தானாலும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தானாலும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர் வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க?